ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமேசான்ல ப்ரீஃபிங் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் நடத்துவாங்க. ஸோ அந்த செஷன்ல என்ன நடக்கும், ஸோ அவங்க என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான தெளிவான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 12, 2024. ஸோ இன்னைக்கு இந்த டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு மத்தியானம் ஒரு 12:30 போலதான் மெயில் வந்திருந்துச்சு. எனக்கு ப்ரீஃபிங் செஷன் இருக்கு, அதாவது ஈவினிங் 5:00 எனக்கு ப்ரீஃபிங் செஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சைமோட லிங்க் வச்சு மெயில் வந்திருந்துச்சு. சோ எந்த இதுக்காகங்கறத பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஓபிஎஸ் ன்றது. பட் இந்த சப்போர்ட் ஓபிஎஸ்க்கான ரோல்க்கான அசஸ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்ப ரீசெண்டா எழுதினது கிடையாது. ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடியே நான் சப்போர்ட் ஓபிஎஸ்க்கு அசஸ்மெண்ட் எழுதியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் எந்த ரிப்ளையும் வரல. ஸோ இப்போ தான் அதுக்கான ரிப்ளை வந்திருக்கு. அதாவது பிரீஃபிங் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு செகண்ட் ரவுண்ட் மாதிரி. ஸோ இந்த ரவுண்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து உள்ள வந்து ஃபயோ கிளாக் கரெக்டா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹச்ஆர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து ஏற்கனவே ஹச்ஆர்ல ஐ மீன் அமேசான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே லீவ் ஆயிருங்க. அமேசானோ இல்லைன்னா தேர்
ஒர்க் பண்ணுவாங்க, பட் அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா ஒர்க் பண்றாங்க, கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நீங்க அமேசான்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலுமே ஸோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா மீட்டிங் விட்டு லீவ் ஆயிருங்க அப்படின்னாங்க. ஸோ அப்பதான் ஒருத்தவங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா எனக்கு நவம்பர் 14 என்னோட வந்து அதாவது இன்னொரு 2 days என்னோட ஜாப் கான்ட்ராக்ட் வந்து முடியுது, நான் இந்த ஜாப்ல அப்ப அப்ளை பண்ணி இது பண்ணலாமான்னு கேக்குறப்போ இல்ல உங்களுக்கு கூலிங் பீரியட்னு ஒரு டைம் இருக்கு, ஸோ அந்த கூலிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இதை வந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வேற என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் ஓபிஎஸ் ரோல் பத்தி அவங்க வந்து தெளிவா பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த பிரீஃபிங் செஷனுங்கிறதுல கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எழுதியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எழுதி பாஸ் ஆன எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே இந்த ரோல் பத்தி ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறதுக்காக இந்த செஷன் வச்சிருந்தாங்க. இது வந்து செல்லர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி உள்ள ரோல் அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அமேசான் வந்து செல்லர் இல்லடா, அமேசான் இல்லை அப்படிங்கிறது தான் கணக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட சேலரி டீடைல்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. சேலரி வந்து பாத்தீங்கன்னா இதுலயே மெயில் வர்றப்பவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, என்ன அப்படின்னா 3.2 LPA to 4 LPA. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் சேலரி அப்படிங்கறதுமே சொல்லியிருந்தாங்க. கிராஸ் சேலரி அப்படின்னா இப்ப இதுல ஒரு அமௌண்ட் வருதுல, இதை வந்து நீங்க டிவைடட் பை 12 போட்டீங்க அப்படின்னா கைக்கு உங்களுக்கு வர்ற சேலரி. இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மீல் கார்டு மத்த எல்லா பெனிஃபிட்ஸும் உண்டு, பட் உங்களுக்கு கிராஸ் சேலரி அப்படிங்கிறது கைக்கு வர்ற சேலரி இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 23,000 to 34,000 வரைக்குமே உங்களுக்கு இது நீங்க டிவைட் பண்றீங்கன்னா வரும். இது எல்லாமே அவங்க பிடிக்கிற அந்த இன்சூரன்ஸ் எல்லாமே போக உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய சேலரி. இது என்ன மாதிரியான ரோல் அப்படிங்கிறப்போ கான்ட்ராக்ட் ரோல். ஸோ இந்த கான்ட்ராக்ட் ரோலில் நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக உங்களோட ஒர்க் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களை பெர்மனெண்ட் ஆக்குவாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு IGP அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நீங்கள் என்ரோல் ஆகி இப்போ ஒரு வாட்டி செலக்ட் ஆகி வந்துட்டீங்கன்னா அந்த இது மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது அமேசானில் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ வேற வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சப்போர்ட் ஓபிஎஸ் என்ன மாதிரி ரோல் அப்படிங்கிறப்போ இப்போ வந்து ஒரு பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறப்போ அவங்களுக்கு டேமேஜ்டாக போயிட்டு, ஸோ அப்போ டேமேஜ்டாக போயிட்டுன்னா என்ன பண்ணுவாங்க கஸ்டமர் வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அந்த காசை வந்து இப்போ ரிட்டர்ன் கஸ்டமருக்கு தப்பான பொருள் போயிட்டுன்னு சொல்லிட்டு யார்கிட்ட பிடிப்பாங்க அப்படின்னா செல்லர்கிட்ட தான் பிடிப்பாங்க, அதை விற்றவங்க கிட்ட தான் பிடிப்பாங்க, கரெக்டா? ஏன்னா ரிட்டர்ன் அப்போ என்ன சார்ஜ் வரும்னா இங்கேருந்து போனதுக்கான டெலிவரி சார்ஜ், வர்றதுக்கான டெலிவரி சார்ஜ், அமேசான் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்த அந்த வெப்சைட்க்கான கமிஷன் சார்ஜ் எல்லாமே சேரும். ஸோ அப்போ அது எல்லாமே யார்கிட்ட பிடிப்பாங்க அப்படின்னா செல்லர் அக்கௌண்ட்ல தான் பிடிப்பாங்க. ஸோ அப்போ அதை வந்து எதுக்கு பிடிக்கிறோம் என்ன ஏதுங்கிறத செல்லருக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே நேரம் செல்லரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அப்படி தானே? ஸோ செல்லர் இல்லாமல் அமேசான் இல்லை அப்படிங்கிறனால ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ரோல் தான் சப்போர்ட் ஓபிஎஸ், அதாவது சப்போர்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரியான ரோல் அப்படிங்கிறது தெளிவாக சொன்னாங்க. அதுக்கடுத்தது இது வந்து எங்கே அப்படின்னா ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் கூட மேக்ஸிமம். இப்போ நீங்கள் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா 2 டெலிவரி ஆகுது. ஸோ அந்த 2 டெலிவரி ஆகிற ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் ஆஃப் அமேசான் அப்படிங்கிற அந்த டீம் கூட தான் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான ரோல் அப்படின்னா 8-5 ரோல்.
மார்னிங் 8 நீங்க லாகின் பண்ணுவீங்க, ஈவினிங் 5:00 உங்களுக்கு லாக் அவுட் டைம். ஸோ உங்களுக்கு இதுல வந்து 2 days வீக் ஆஃப் இருக்கும். அந்த வீக் ஆஃபுமே உங்களுக்கு சாட்டர்டே சண்டேங்கிறது கிடையாது, பட் 2 days கன்ஃபார்ம் வீக் ஆஃப் இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஹைதராபாத் ஒரு பெங்களூர் லொகேஷன் தான் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேப் ஃபெசிலிட்டி எல்லாமே உண்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நாங்கள் இந்த ப்ரீஃபிங் செஷன் அட்டன் பண்ண டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 12. ஸோ இப்போ அவங்க எங்களுக்கு இந்த செஷனோட எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வே ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த ஃபார்மை எங்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு 12:00 இல்லைனா நாளைக்கு 12:00 ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு ஃபில் பண்ணுறவங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் லிங்க் வரும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் நம்ம எழுதிட்டோம், செகண்டாக இந்த ப்ரீஃபிங் செஷன் நடக்குது, தேர்டாக உங்களுக்கு அனாலிட்டிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் மட்டும் வரும். அதையுமே நீங்கள் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நவம்பர் 15 நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த இது எல்லாமே இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு நவம்பர் 15 நாங்கள் வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூ மெயிலுமே நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுமே சொன்னாங்க. நாங்கள் அதே நேரம் உங்களுக்கு அந்த டைமே நாங்கள் ஜாயின் பண்ணுறவங்க, அதாவது இமீடியட் ஜாயினர் அப்படிங்கிறவங்கள தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ஃபார்மை நீங்கள் லேட்டாக ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ எதுக்கு ஹையரிங் போகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் நவம்பர் 15 இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா டிசம்பர் 12, அதாவது டிசம்பர் 15 நீங்கள் கன்ஃபார்ம் ஆகி உள்ளே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் இந்த ப்ரீஃபிங் செஷனில் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150-170 பீப்புள் கூட்ட நாங்கள் அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களோட க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க ஆன்சர் தெளிவாக பண்ணியிருந்தாங்க. ஒரு 20-30 minutes தான் இந்த செஷன் அப்படிங்கிறது போச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரீஃபிங் செஷன் அப்படிங்கிறது நடக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரீஃபிங் செஷன் நடக்குது. ஸோ இதில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த சர்வே லிங்க்கான ஃபார்மையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறாங்க அதை ஃபில் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.